ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு சக்சஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. நீங்களே நம்மளோட டெலிகிராம் ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க, அந்த லாஸ்ட் ஆஃப் அவர்ல கிராண்ட் லீக்கான சாம்பிள் டீம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம நம்மளோட டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே நான் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல தனியா ஒரு பேஜுமே இருக்கு. சோ அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜானர்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து தச்சு நம்ம கிட்ட ஏதாவது சேனல்ல பேசணும் அப்படின்னா மறக்காம வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். அண்ட் தென் 11 Sixers ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மினி கிராண்ட் லீக் ரொம்பவே ஒர்த்தபிளான ஒரு ஆப். நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட யூசர்ஸ் ஒரு 300-350 பேர் ஜாயின் பண்ணி நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. லோ காம்படிஷன், சோ வின்னிங் கேரண்டி அதிகம். அதனாலதான் சொல்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் நம்மளோட சக்சஸ் என்ற இன்வைட் கோட் ஓட நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராண்ட் லீக் உங்களுக்கு ஃப்ரீ. அதுல இருந்து நீங்க வின் பண்ணி உங்களோட அமௌண்ட் நீங்க ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸ்மால் கான்டெஸ்ட் ப்ளே பண்ண நினைக்கிறவங்க விஷன் லெவல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்வைட் கோடும் அதுக்குமே சக்சஸ் தான். சோ மறக்காம விஷன் லெவல்லும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸ்மால் கான்டெஸ்ட் ரொம்பவே பெஸ்டாவே இருக்கு. சரி ஓகேங்க, இன்னைக்கு நிறைய நமக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 3rd T20 மேட்சோட DREAM11 ப்ரெடிக்ஷனும், பர்டிகுலரா இந்த மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸ் பத்தின டீடைல்ஸ் நம்ம கிளியரா பார்க்க போறோம். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற விஷயம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரியும். சரி ஓகே, 14 June 2022 7 PM இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச் வந்து எங்க நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விசாகப்பட்டினம் கிரிக்கெட் ஸ்டேடியம், விசாகப்பட்டினத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. சோ ஆந்திரால இருக்க ஒரு மேட்ச், ஆந்திரால இருக்க ஒரு ஸ்டேடியத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. சோ இந்த பிச்சை ஒரு ஆவரேஜ்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 140+ ரன்ன்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க வந்து பேசர் ஸ்கோர் 70%, ஸ்பின்னர் ஸ்கோர் 30%, பிச்சு சப்போர்ட் பண்ற மாதிரியும் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதாவது பேசர்ஸ் தான் நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டேடியம்ல. சோ அதை வச்சு பாக்குறச்ச பேசர்ஸ்க்கு நல்லாவே டாமினேட் கிடைச்சிட்டு இருக்கு. சோ ட்ரம்ப் டீம் மேக் பண்ணுவீங்களா, அதாவது ஸ்டாட்ஸ்க்கு எதிர்மாறா, சோ அந்த டீம்ல ஸ்பின்னர்ஸ் வச்சு நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க. அதர்வைஸ் ஸ்டாட்ஸ் பிரகாரம் போனோம்னு நினைச்சீங்கன்னா, பேசர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் நீங்க கொடுக்கணும். ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கம்மியா தான் டாமினேட் பண்ணிருக்காங்க, இது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். சரி, ரெண்டு டீமோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11 யார் யாருன்றதை நம்ம டீடைலா பார்ப்போம். முதல்ல இந்தியன் சைட்ல இருந்து வருவோம், இஷான் கிஷான், ருத்ராஜ் கைக்வாட், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர் அண்ட் கேப்டன், ஹார்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக், அக்ஷர் பட்டேல், யுஸ்வேந்திர சகல், ஹர்ஷல் பட்டேல், புவனேஸ்வர் குமார், ஆவேஷ் கான். இது வந்து இந்தியன் டீமோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11. மேபி கைக்வாடுக்கு பதிலாக இஷான் கிஷான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆவேஷ் கானுக்கு பதிலாக ஹர்ஷதீப் சிங் அப்படி இருந்தா உம்ரான் மாலிக், சோ இவங்க ரெண்டு பேர்த்துல இருந்து யாருனாவது இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம லைன் அப் சொல்லிட்டதுக்கு அப்புறம் பாத்துப்போம். சவுத் ஆப்பிரிக்கா சைடு நம்ம பார்த்தோம்னா, விண்டன் டிகாக் விக்கெட் கீப்பர், டப்ப பவுமா, சாரி விண்டன் டிகாக் வந்து இந்த மேட்சை பிளே பண்ணாதான் பிளே பண்ணுவாரு, அவருக்கு வந்து ஹேண்ட் இன்ஜுரி ஆயிருக்கு. சோ சவுத் ஆப்பிரிக்கன் சைட்ல இருந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, சோ மேபி இவர் இல்லைன்னா கண்டிப்பா கிளாசன் வந்து இந்த மேட்சை பிளே பண்றதுக்கான, கிளாசன் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கான வாய்ப்புகள். சோ பாத்துக்கலாம், விண்டன் டிகாக் இருக்காரா இல்லையான்றதை பொறுத்து பார்ப்போம். ஒரு 80% அவர் இல்லைன்ற மாதிரி இருக்க டீடைல்ஸ் வந்து இருக்கு, பாத்துக்கோங்க. டம பவுமா, ட்வைன் பெரிட்டீரியஸ், ராசி வேண்டர் டெசன், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், கேசவ் மகாராஜ், தார்மஸ் சாம்சி, ககிசோ ரபாடா, ஆண்ட்ரிச் நாட்டேஜி, வைல்னி பேர்னல். இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11. சரி ஓகே, ரெண்டு டீமோட 11 பார்த்தாச்சு. இப்ப வந்து என்ன பார்க்க போறோம்னா, டபுள் அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்ஸ், அதாவது பேட்டிங்ல விட்டா பவுலிங்ல, பவுலிங்ல விட்டா பேட்டிங்ல, எப்படினாலுமே பாயிண்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற டபுள் அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்ஸ் நம்ம டீடைல்டா பார்ப்போம். இந்தியன் சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல் இருந்தா அக்ஷர் பட்டேல், மேபி இந்த மேட்ச் அக்ஷர் பட்டேல் பதிலாக யாருன்னா உள்ள வருத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை பாத்துக்கலாம். சரி ஓகே, இது வரைக்கும் ஓகே. இங்க பார்த்தோம்னா, குவிண்டன் டிகாக் மேட்ச் அப்ளை பண்ணாருன்னா, குவிண்டன் டிகாக் விக்கெட் கீப்பர் அண்ட் சாரி ஆமா விக்கெட் கீப்பிங் டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. ட்வைன் பெரிட்டீரியஸ் அண்ட் டேவிட் மில்லர், டேவிட் மில்லர் நான் ஏன் சொல்றேன்னா, அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு மட்டும்தான பிரதர் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல இருக்கும், 1 or 2 கேச்சஸ் பிடிச்சா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இதுவும் நம்ம ஒரு டபுள் அட்வான்டேஜ் உள்ள கணக்கில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டேவிட் மில்லர் அண்டு ககிசோ ரபாடா நல்ல பவுலிங், பவுலிங் நல்லா போடுவார், டீம் குலாப்ஸ் ஆகி பேட்டிங்கில் வாய்ப்பு கிடைச்சாலும் பேட்டிங்லேயும் நல்லா ஆடுவார். ஃபீல்டிங் பொசிஷன் அவுட் மில் லாங்ல இருக்கும், ஸோ கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள். ஸோ ககிசோ ரபாடா இவங்க எல்லாருமே டபுள் அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்ஸாக பார்க்கப்படுது. இப்போ அடுத்து பாயிண்ட்ஸ் எங்கே வருதுன்றதை நம்ம விட்டுருவோம். இந்த மேட்ச் தொடங்கி ஒரு 2 T20 முடிச்சிருக்கு. இந்த 2 T20 சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர்ஸ், சரியா பாயிண்ட்ஸ் வராத பிளேயர்ஸ் அப்படி நம்ம யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரெண்டு டீம்ல இருந்து பார்க்கலாம், கைக்வாட் அண்ட் தினேஷ் கார்த்திக், யுஸ்வேந்திர சகல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு விக்கெட் எடுக்க, அசர் பட்டேல் வந்து மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, ஸோ அதனால அவர் அந்த லிஸ்ட்ல நம்ம சேர்த்த வேணாம்,
புவனேஸ்வர் குமார் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 4 விக்கெட் எடுத்தாரு, பட் இந்த மேட்ச் எடுப்பாரான்றது டவுட். ஸோ 1 விக்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆவேஷ்கான். ஸோ வந்து இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் யார் கோட்டை விட்டுருக்கான்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கலாம். அண்ட் இந்த சைடில் நம்ம பார்த்தோன்னா குவிண்டன் டிகாக் அண்டு தார்மஸ் சாம்ஷி அண்ட் கேசவ் மகாராஜ். ஓகே, அதாவது மகாராஜ் சாம்ஷி கிளாஸ் மகாராஜ் சாம்ஷி அண்ட் குவிண்டன் டிகாக் இங்கே கைக்வாட் அண்ட் தினேஷ் கார்த்திக் யுஸ்வேந்தர் செகல் ஆவேஷ்கான். ஸோ இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ முடிஞ்சபட்சம் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர்ஸ்ல இருந்து யோசிச்சு பாருங்க, மேபி இந்த மேட்ச்க்கு யாருனா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்படி வாய்ப்பு இருந்தா நீங்க அவங்களை இன்புட் பண்ணி பாத்துக்கலாம். சரி, டபுள் அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்ஸ்க்கு பார்த்தாச்சு. இப்ப அடுத்து யார் யாருக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்றது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து எப்படி பார்க்கலாம்னா, டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் நம்ம ரெண்டு டீம் வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்குவோம். அக்ஷர் பட்டேல் அண்ட் புவனேஸ்வர் குமார். ஒரு சேஞ்சுக்காக மேபி டெத்ல வந்து ஹார்திக் பாண்டியா கூட இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே டெத் ஓவர் பவுலர்ஸ். ஸோ 1 விக்கெட் என்றத ரெண்டா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் மேலே எப்பவுமே நம்ம ஒரு கண்ணை வச்சிடணும். இந்த சைடு பார்த்தோம்னா ககிஷோர் அபாடா அண்ட் ஆண்ட்ரிச் நாத்திஜி. 1 விக்கெட் என்றத 2 விக்கெட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இவங்களுக்கு இருக்கு. குறிப்பா இந்த ஆண்ட்ரிச் நாத்திஜியோட பாலுக்கு இந்தியன் டீம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. நம்ம கணிப்பு கரெக்டா இருந்தா அந்த 2 விக்கெட் என்றதும் 3 விக்கெட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இன்னைக்கான மேட்ச்க்கு ஆண்ட்ரிச் நாத்திஜிக்கு இருக்கு, பாத்துக்கோங்க. சரி ஓகேங்க, டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் நம்ம கிளியரா பார்த்தாச்சு. இப்ப ரெண்டு டீமோட ஸ்பின்னர்ஸ் அட்டாக பார்ப்போம். ஸ்பின்னிங் அட்டாக் இந்த பர்டிகுலர் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னிங்க்கு பெரிய டாமினேட் இல்ல, பட் இருந்தாலும் நம்ம ரெண்டு டீமோட ஸ்பின்னிங் அட்டாக நம்ம பார்ப்போம். அக்ஷர் பட்டேல், யுஸ்வேந்தர் சகல், ஓகே ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க இந்தியன் சைட்ல இருந்து. அந்த நம்ம இங்க பார்த்தோம்னா இங்கேயுமே ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க, கேசவ் மகாராஜ் தார்மஸ் சாம்ஷி. ஸோ ஸ்பின்னர்ஸ் டாமினேட் இல்ல, பட் இதுல நம்ம யார் ஸ்பின்னர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த ட்ரம்ப் டீம்ல யுஸ்வேந்தர் சகலையும் தார்மஸ் சாம்ஷியும் நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாட்ஸ்க்கு எதிர்மாரா நடக்கும் நம்ம டீம் மேக் பண்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த டீம்ல மட்டும் யுஸ்வேந்தர் சகலையும் தார்மஸ் சாம்ஷியும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு பேருமே டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ். ஸோ கண்டிப்பா ட்ரம்ப் டீம்னால 1 விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு. ஸோ யாருமே சகல் மேலையும் சாம்ஷி மேலையும் கண்ணு வைக்க மாட்டாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு டாமினேட் இல்லாத ஸ்டேடியம்னே இருக்கட்டும், பட் இருந்தாலும் அவங்களுக்கான ஆப்ஷன் பார்க்கும்போது அந்த 1 விக்கெட்டும் 1 விக்கெட்டும் நம்ம அவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம். அந்த அதை விட ட்ரம்ப்பா நீங்க ட்ரை பண்ணனா கேசவ் மகாராஜையும் அக்ஷர் பட்டேலையும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்தியன் குலாப்ஸ் ஆச்சுன்னா அக்ஷர் பட்டேல் பேட்ல இருந்து குறைஞ்சது அந்த 15+ ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்பின்னிங் அட்டாக்ல இருக்க அக்ஷர் பட்டேல், கேசவ் மகாராஜ் இவங்க ரெண்டு பேருமே ஸ்பின்னிங் அட்டாக்ல இருக்காங்க. கேசவ் மகாராஜா 50% பயன்படுத்திக்கோங்க, பட் அவருமே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர் தான். ஸோ அதை நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் ஸ்பின்னிங் அட்டாக டீடைலா பார்த்தாச்சு. அண்ட் இந்த ஆவேஷ்கானையும் வைல்நீல் பேர்னலையும் கன்சிடர் பண்ணலாமா? இந்த வைல்நீல் பேர்னல கூட நம்ம டபுள் அட்வான்டேஜ் உள்ள பிளேயர் தான் கன்சிடர் பண்ணிக்கலாம். பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல குறைஞ்சது 15+ ரன் ஆடிடுவாரு. ஸோ அவர் ஒரு 1 விக்கெட் எடுத்துட்டாலும் நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஸோ பேர்னல நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் பிச்சில் பேசர்ஸ்க்கு நல்லா டாமினேட் இருக்கு, நல்ல பேஸ்ல போகக்கூடிய பவுலர்ஸ்க்கு நல்லா போடுறாரு பேர்னல். ஸோ பிரேக் த்ரூ கண்டிப்பா கொண்டு வருவாரு. ஸோ 1 விக்கெட் நம்ம பேர்னல் கிட்ட எதிர்பார்க்கலாம். ஆவேஷ்கான் இந்த மேட்ச பிளே பண்ணார்னா அவருக்கு இருந்து 1 விக்கெட், அதர்வைஸ் அர்ஷதீப் சிங் ஆர் உம்ரான் மாலிக் யார் பிளே பண்ணாலுமே அவங்களுக்குமே அந்த 1 விக்கெட் ஆப்ஷன். சரி, பவுலிங் அட்டாக நம்ம ஒரு கிளியரா பார்த்தாச்சு. இப்ப பேட்டிங் அட்டாக நம்ம பார்ப்போம் கிளியரா. சரி, இந்தியன் டீம்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா ஓபனர்ஸ் நம்ம கம்பேரிட்டிவா பார்ப்போம். இசான் கிஷான், ருத்ராஜ் கைக்வாட், குவிண்டன் டிகாக், டப்ப பவுமா. குவிண்டன் டிகாக்க டிஸ்ல வைப்போம், இந்த மேட்ச பிளே பண்றதா தெரியல, சொன்னாலும் அவர் ஒரு ஆப்ஷன்ல வைப்போம். இஷான் கிஷான பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ 50-50% இந்த மேட்சுக்கு பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் ரிஸ்கி மூவ் பாத்துக்கோங்க. கைக்வாட் இந்த மேட்சை பிளே பண்ணாருன்னா கைக்வாடுக்கு பதிலாக வெங்கடேஷ் ஐயர் வந்து இந்த மேட்சை பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் தீபக் குடா ஒரு ஆப்ஷன்ல இருக்காரு. ஸோ வெங்கடேஷ் ஐயர் அப்படிலாம் தீபக் குடா ரெண்டு பேர்ல இருந்து எனி ஒன் இந்த மேட்சை பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் தீபக் குடா, வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேருமே இந்த மேட்சை பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பாத்துக்கோங்க. ஸோ கைக்வாட் மேட்சை பிளே பண்ணார்னா ஒரு 30+ ரன் அவர்த்தந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டப்ப பவுமா கிட்ட வந்து ஒரு குறைஞ்சது 35+ ரன், 30 ஆனாலும் இந்த ஸ்கோர் ஆடிடுவாரு, பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஸோ பவுமாவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்தை பிக் பண்ணியாச்சு, ட்வைன் பெரிட்டீரியஸ பிக் பண்ணியாச்சு. ஸ்ரேயஸ் ஐயர், ராசி வேண்டர் டெசன் ரெண்டு பேர்த்துல யாரை கொண்டு போலாம் நம்ம இந்த மேட்ச்க்கு? ரெண்டு பேர்த்தையுமே நம்ம இந்த மேட்ச் கொண்டு போலாம். 20+ ரன் ஆற வாய்ப்புகள் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கு. ஸோ நம்ம இந்த ரெண்டு பேர்த்தையுமே இந்த மேட்ச்க்கு கன்சிடர் பண்ணி பாத்துக்கலாம், சரியாவே இருக்கும். அண்ட் இங்க பார்த்தோம்னா தினேஷ் கார்த்திக், ஹென்றி கிளாசன் ரெண்டு பேர்த்துல யார் கரெக்டா இருப்பா? இவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமான்றது இல்லை, டிகேக்கான பேட்டிங் வாய்ப்பு. ஏன்னா டாப்ல நல்லா ஆடிட்டாங்கன்னா அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும்.
பட் இந்த கிளாசன் வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு, இந்தியா கேஷா நல்ல ஆவரேஜ் எப்பவுமே வச்சிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு வராரு, ஆட மாட்டார் நினைச்சாலுமே அந்த 81 ரன் ஈஸியா ஆடிட்டாரு. அதனாலதான் கிராண்ட் லீக் டீம்ல வந்து ஹென்ரி கிளாசனை வச்சு நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிராண்ட் லீக் பிக்கா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. செகண்ட் T20 டீம் கொடுக்கும் போதே நான் உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் அந்த டைம்ல கிளாசனை நான் உங்களுக்கு கொடுத்தேன். சாரி, தினேஷ் கார்த்திகா கிளாசனை யாரை கன்சிடர் பண்ணலாம்? கரண்ட் ஃபார்ம கருத்துல கொண்டு கிளாசனை கன்சிடர் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். அண்ட் சரி ஓகே, ஆல் ஓவர் நம்ம ஓரளவுக்கு கிளியரா பார்த்தாச்சு எங்க இருந்து பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸே இது வரைக்கும் யாரு பண்ணல, இவங்க கிட்ட இந்த பாயிண்ட்ஸ் வருமான்ற மாதிரி டீடைலா பார்த்தாச்சு. இப்போ ஒரு 11 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க சான்சஸ் உள்ள ஒரு 11 பிளேயர்ஸ் நம்ம கிளியரா பார்த்தோம்னா, ருத்ராஜ் கைக்குவாட், டப்பா பௌமா, ரெண்டு டிகாக்கு இருந்தாலும் டிகாக்கா அவரையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஸ்ரேயஸ் ஐயர் 3, வைன் பெரிட்டீரியஸ் 4, ராசி வேண்டர் டசன் 5, ஆர்டிக் பாண்டியா 6, ரெண்டு கிளாசன் 7, அண்டு அர்ஷல் பட்டேல் 8, ககிசோர் அபாடா 9, ஆண்ட்ரிச் நாட்டிஜி 10, அண்டு வைல்னி பேர்னல் 11. இந்த 11 பேர்த்துல உங்க மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு யார் யாரெல்லாம் வில்லிங்கா இருப்பாங்களோ நீங்க அவங்களை கன்சிடர் பண்ணி பாத்துக்கலாம். நான் இவங்களோட இந்த மேட்சுக்கு போறேன். இப்ப கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யார் யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி நம்ம கிளியரா பார்த்தோம்னா, கைக்வாட், ஆர்டிக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், இங்க டிகாக், டுவைன் பெரிட்டீரியஸ், அந்த ஆண்ட்ரிச் நாட்டிஜி, இவங்க எல்லாமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சனா இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி 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 ட்ரை பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.